முன்னோர்கள் சொன்ன ஆழ்மன ரகசியம், ஆழ்மனத்தோட சக்திகள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமாற்றை வணங்கி இதை பார்க்கலாம். அது என்ன? நம்மளுடைய ஆழ்மனம் இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல அதை விட அளப்பரிய சக்தி எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நம்ம புரியல. அது புரியறதுக்கு என்ன எது தடுக்குதுன்னா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள். நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்ன? ஒன்று யோசிப்போம், ஒரு செயலை செய்ய போவோம், அந்த செயலை செய்யும் பொழுதே அது நடக்குமா நடக்காதா, இது ஒன்று. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு போகிறமே இருக்கும், சுற்றி உள்ளவங்க நம்மளை வந்து எதா சொன்னா நம்ம மனசு ஷேக்காக ஆரம்பிக்கும். நான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும் எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே எப்படி வந்து நம்மளை விளையாட்டு வைக்குதுன்ட்டு. இப்படி நம்ம விளையாட வைக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு இருந்துன்னா ஆழ்மன சக்தியை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்ல நீங்க பார்க்கலாம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதாவது ஒரு 7 வயது இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு வந்து எதை பண்ணாலும் ஆழ்ந்து சந்தோஷமா ஹாப்பியா ஒரு பிளிஸ்ஃபுல்லா, அதான் ரைட் வேர்டு, பிளிஸ்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த பிளிஸ்ஃபுல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அந்த டைம்ல அந்த என்வரன்மெண்ட்ல மனது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். அந்த அந்த நிகழ்வு இப்போ என்னாச்சு? அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது எல்லாத்தையும் தொலைத்து விட்டு இன்னைக்கு வந்து ஒரு 70% தேவையற்ற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கு. அது நம்ம விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மெடிடேஷன். ஒரு 25 வருட பயணம் என்னுடைய பயணம் மெடிடேஷன்ல. இந்த 22 வயது பயணத்துல நான் பார்த்த பெஸ்ட் திங், நம்ம ஆழ்மனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா மெடிடேஷன். இதைத்தான் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, நாம் வணங்கும் சித்த பெருமானும் சொல்லியிருக்காங்க, எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. மெடிடேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வகையில் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம், நன்றி உணர்வு. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றிங்க. அதே சமயம் இரவு தூங்கும் போதும் நன்றி. அதுக்கு மூணாவது விஷயம், மன்னிப்பு கேட்கறது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது நம்ம வந்து தீங்கு செஞ்சிருந்தாலோ, மற்றவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலோ, இந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்த நம்ம பண்ணியாகணும். எவ்ரி டைம் மனசு வந்து ஒரு மாதிரி ஏதாவது இருக்கு, மற்றவங்க மேலே எரிச்சலாக இருக்குன்னா ஒரு மன்னிப்பு கேட்கறது மனசார. அது முடியலையா, மன்னிக்கவும் முடியலையா, இன்னும் ஒரு சொல்யூஷன். அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க பேர் எதனால் நீங்கள் மன்னிக்க முடியல, அவங்க பேர் எதனால் மன்னிக்க முடியல, அவங்க பேர் எதனால் மன்னிக்க முடியல, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க. அப்படி போட்டுட்டு அவங்க அதை மூடி வச்சுட்டு, அத்தனை பேரையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு, மன்னித்ததாகவே ஃபீல் பண்ணிவிட்டு, உணர்வுபூர்வமாக பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எரிச்சிருங்க. எரிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வந்து செஸ்ட்டு மூச்சு காத்த மட்டும் கவனிங்க, ஒரு 1 or 2 minutes. எந்த போஷில் வேணால் உட்காந்துக்கங்க. இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த நபர் மேல உள்ள இது போயிடும். நமக்கு நிறைய பேர் தெரியாது, நம்ம லைஃப்ல இப்போ துன்பம் கொடுக்குற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கடன்பட்டவங்க. அதாவது இதே மாதிரி விட்டப்புற தொட்டக்குற இளைவர்களையும் அதே மாதிரி. ஸோ அது எல்லாத்துக்கும் போகிறதுக்கான இந்த பயிற்சி தான். இப்படி நம்ம பண்ண பண்ண இந்த நிலைமை நமக்கு மாறிடும். அதோடு சேர்ந்து நல்ல உணவு பழக்கம், அதை நான் பல பயிற்சியில் சொல்லியிருக்கேன், பல விதமாக சொல்லியிருக்கேன். உணவு பழக்கம், யோகாசனம் இணைச்சிக்கோங்க. ஸோ தியானம், யோகாசனம், உணவு பழக்கம், இது மூணுத்தையும் இணைச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் எனக்கு வந்து உங்களுக்கு இதில் ஒரு நல்ல விஷயங்கள் வரும். அது கரெக்டுங்க. ப்ராக்டிக்கலாக இதில் என்ன ஆழ்மனத்தோட சக்தி நான் என்னன்னு கேட்குறீங்களா? நான் முன்னாடி பல பதிவில் சொன்னது தான், சுவாமி ராமா இருக்காங்களே, அவங்க குருவோட போகும்பொழுது ஒரு பெரிய கல், மிகப்பெரிய கல், 1.5 கிலோமீட்டர் லென்த்துன்னு அரிசி பண்ணிக்கோங்களேன். இந்த கல் வந்து மலையிலேருந்து, இமயமலையிலேருந்து இறங்கி வருது. அது விழுந்ததுன்னா இவங்க அவரும் அவர் குருமாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து குருக்கிட்ட சொல்லுவாங்களா, குருவே இது என்ன, இது அவ்வளோதான் போல இருக்கணும்னு குரு செஞ்சுக்கிட்டு அந்த கல்லை பார்த்து எப்படி சொல்லுவாங்களா. சொன்ன உடனே அந்த கல் அந்தரத்துல எப்படி நிற்குமா. அப்புறம் சில நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த கல்லுனால பாதிப்பாகாத நிலைக்கு வந்த உடனே அந்த கல்லை பார்த்து வா அப்படி சொல்லுவாங்களா. சொன்ன உடனே அந்த கல்லு கீழே வந்து அது பெரிய ஏரியாவே ஆனதாக கதை இருக்கு. இது ஏன் இன்னும் நீங்கள் பார்க்கறது இப்போ ஒரு ஜஸ்ட் 130 வருடம் முன்னாடி வள்ளலார் பெருமான் தன் உடலை 5 பூதங்களாக பிரித்த ஒரு நிலையை பார்த்துருக்குறோம். மாணிக்க வாசக பெருமான், வானிலே கலந்த மாணிக்க வாசக பெருமான்ட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் திருவாசகம் கொடுத்தது எல்லா சித்த பெருமார்கள்டையும் இந்த 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 கொடைகள் இருக்குது, எல்லா குருமார்கிட்டையும் நமக்கு. ஏன் அனுபவத்தில் ஒரு அற்புதமான குரு எசகி சித்தரையா, நம்ம சேனலில் கூட அவங்க பேசியிருக்காங்க, 3 வருடம் மேலே சாப்பிடாமல் இருக்காங்க.
மூன்று வருடம் மேல எந்த உணவுமே அருந்தாம இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இவங்க எல்லாம் நான் உடலும் அல்ல மனமும் அல்ல அதையும் தாண்டிய ஒரு நிலைன்னு அனுபவித்து பல நிலையில தாண்டி அவங்க இதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு உணர்த்துற பாடம் என்ன? எல்லா மாஸ்டர்ஸும் நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, பா மகனே என்னாலே ஆக முடியும், உன்னாலேயே ஆக முடியாது, இந்த உடலை வச்சுதானே நானே, நீ ஆகக்கூடாதா? இப்படிதான் வந்து எல்லாருமே நமக்கு பாடங்களை உணர்த்துறாங்க. இன்னும் பல எக்ஸாம்பிள் இருக்கு. எத்தனையோ குருமார்கள், எனக்கு தெரிஞ்சு 1830 ஒரு குருமார் வந்து அவரை வந்து ஒரு 40 days டே நைட் வந்து அவரை வந்து கீழே புதைச்சிட்டாங்க. ஒரு அட்டைப்பட்டியை வச்சு ஒரு வால் ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஆனால் 40 days அப்புறமும் உயிரோடு இருந்தாங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் அதை நம்ம உணரணும்னா நமக்குள்ள கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ஆரம்பிங்க. பாசிட்டிவாக ஆரம்பிங்க. எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்காதிங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டியை மாற்றி போடுங்க. எல்லா ஏதாவது நெகட்டிவ் ஆக்டிவிட்டியாக இருக்குதுன்னா அது பாசிட்டிவ் ஆக்டிவிட்டியை ஆட் பண்ணுங்க. நெகட்டிவ் ஆக்டிவிட்டினா என்ன? அதுக்கு டெஃபினேஷன் ஒரே நிமிஷம் சொல்லியிருப்பேன். உங்கள் ஆக்டிவிட்டி உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிற ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பாசிட்டிவாக திருப்பி போடுங்க டே டு டே. அப்படியே போட்டுட்டு இந்த பயிற்சிகள் பிடிக்காதவங்களை பிடிக்காதவங்களுக்கு வந்து எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிங்க. அப்போ பாருங்கள் ஸ்லோவாக 70% கிட்ட அந்த தீய எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே மாறி மாறி 50% மாறி, அப்புறம் நல்ல எண்ணங்களே ஒரு 70% ஆகும்போது இந்த ஆழ்மனத்தோட சக்தி நமக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். எப்போ இந்த ஆழ்மனத்தோட சக்தி இருந்ததோ, நான் சொன்னால இந்த குருமார்கள் சொன்ன எல்லா இயல்பும் நமக்கும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது சத்தியம். அதை நோக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் அதே மாதிரி இந்த மனதோட சக்தியை வச்சுக்கிட்டோம்னா வாழும் நிலை, வாழும் கலை எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துடும். வாழ்க்கையில என்னங்க எல்லா பண்ணுற எல்லா விஷயங்களும் ஆனந்தத்தை நோக்கியும், எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்காதுன்னு பண்ணுறோம். அந்த சந்தோஷத்தை நிலைக்க வைக்கிறதுக்கும் அந்த சந்தோஷத்து பாதையை நம்ம தடுக்காமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள். அதனால ஆழ்மனம்ன்றது மிகப்பெரிய கொடை நமக்கு கிடைச்சிது. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவித்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போமாக. என்றும் நன்றி. சஹா டிவி இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹியூமன் அப்லிஃப்ட்மெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான் ஸோ தட் யூ வில் நெவர் மிஸ் அன் அப்டேட். தேங்க்யூ.